இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் செக்ஸில் திருப்தி இல்லை என்பது நிறைய ஆண்கள் சொல்லக்கூடிய ஒரு கதை அதற்கு முக்கியமான காரணம் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சம்பிரதாய பூர்வ பெண்கள் அந்த மாதிரி படம் பார்த்தவர்களுக்கு தெரியும் அந்த பெண்கள் எல்லாம் எவ்வாறு தம்முடைய உணவுகளை தன்னுடைய இணையுடன் ஷேர் பண்ணி கொள்கிறார்கள் என்று ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் என்னவென்றால் லைட் ஆஃப் பண்ணுங்க வெட்கமாக இருக்குது என்ற வார்த்தைகள் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் ஊரில் உள்ள ஆண்களை தேடி பல பெண்கள் போவது ஒரு பக்கம் என்றால் கட்டிய கணவனிடமே தாம்பத்திய சுகத்தில் முழுமையான இன்பம் பெறாமல் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு பக்கம் இதேபோல பெண்கள் இருப்பதால்தான் தான் விவாகரத்துகள் அதிகரிக்கின்றன அழகான பெண்களை விவாகரத்து பண்ணக்கூடிய ஆண்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதற்கு முக்கியமான காரணம் உப்பு சப்பு இல்லாத படுக்கையறை வாழ்க்கை சில வேளைகளில் பெரிதாக அழகில்லாத பெண்கள் கூட நன்றாக உணர்வுகளை பகிர்வார்கள் ஆண்கள் இயல்பாகவே அங்கே போய் நின்று விடுவார்கள் வெள்ளையாக மாற பல கிருமிகைகளை பூசுகிறார்கள் சலூன் சென்று முடியை அழகுபடுத்துகிறார்கள் பேசியல் செய்கிறார்கள் ஆனால் ஆண்களை அதனால் திருப்திப்படுத்த முடியுமா ஆண்கள் வண்டு போன்றவர்கள் மலரின் அழகில் வாசனையில் ஈர்க்கப்பட்டு அருகே வருவார்கள் சுவையான தேன் இல்லை என்றால் வேறு மலர் தேடி போய்விடுவார்கள் பொதுவாக ஆண்கள் எப்போதும் உணர்வுபூர்வமான உறவையே விரும்புகிறார்கள் அது கிடைக்காத போது கிடைக்கும் இடம் நோக்கி போகும் நிலைமையும் வரும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புவது உளவியல் திருப்தியை மட்டுமல்ல உடலியல் திருப்தியையும் எதிர்பார்த்ததுதான் ஆகும் செக்ஸ் செய்வது என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான் அதை புரிந்து செய்வது முக்கியம் முதலில் அவரை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் ஒவ்வொரு முறை இணைந்ததற்கு பின்னரும் கணவன் உங்களை எவ்வாறு உணர்கிறார் என்பதை வாய்விட்டு கேளுங்கள் என்னால் நீங்கள் திருப்தி அடைந்தீர்களா என்று கேளுங்கள் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் இருவருக்கும் பூரண திருப்தி கிடைக்கும் ஹேப்பி எண்டிங்காக அமைய வேண்டும் அதற்கென புதிய முறைகள் புதிய நிலைகளை பயன்படுத்த வேண்டியும் வரும் இது மட்டும் போதும் அது வேண்டாம் என்று ஆண்களுக்கு லிமிட் போடாதீர்கள் அவர் அன்லிமிட்டெட் ஒன்றை தேடி போய்விடுவார் கட்டிலில் ஆண்களை பெண்கள் திருப்திப்படுத்த முயற்சி செய்யுங்கள் இல்லையென்றால் அவர் வேறு பெண்ணை தேடி போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மாற்றம் ஒன்றே இந்த உலகில் மாறாதது அதனால் நீங்களும் மாறிக்கொள்ளுங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்குறத கீழே இருக்கிற கம்பாதில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்